ஓகே, கவனிச்சுங்க. இதை வந்துட்டு டிஃபரன்சியல், இது வண்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடியது, பேக்கு வரக்கூடியது டிஃபரன்சியல், இது ஃபைனல் டிரைவ்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு என்ன இருக்கும், பெவல் பினியன் இருக்கும், இதுக்கு வந்துட்டு பேரிங் செட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி கப்ளிங் மூலமா ப்ரொபல்லர் ஷாஃப்ட்ல இருந்து நமக்கு பவர் வரும், சரியா? இந்த பவர் வந்து என்ன, பெவல் பினியன் வந்து கிரவுன் வீல்ல சேர்ந்து சுத்தப்படும் போது ரெண்டு ஆக்சல் இருக்கும், ஆஃப் ஆஃப் ஆக்சல் இருக்கும் போது என்ன ரொட்டேட் ஆகும். இதுல பாத்துட்டீங்கன்னா ரெண்டு ஆக்சல் கழட்டிட்டு இந்த கிரவுன் வீல கழட்டிக்கலாம். இந்த கிரவுன் வீல்ல இந்த வீலு அடிக்கடி வந்துட்டு என்ன ஆகும், அடிக்கும் போது இந்த டீத் உடையும், இந்த பெவல் பினியன் உடையும். அதுக்கு அப்புறம் என்னது, இதை கழட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சார் அப்படி, இந்த வீல் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த கிரவுன் வீல கழட்டிக்கலாம். இதுல சுத்திலும் போல்ட் போட்டுப்பாங்க. என்ன பண்ணலாம், இந்த வீல டீத் உடஞ்சிருச்சுன்னா மேக்சிமம் இதை மாத்திக்கலாம். ரெண்டாவது என்னது, இந்த ஆக்சல் வந்துட்டு ஃபிட் பண்ற இடத்துல இருக்குது சன் கியர், என்னது சன் கியர், இது பெவல் கியர், சரியா? இது கிராஸ் பின் மூலமா இது என்னது பண்ணிப்பாங்க, செட் பண்ணிருப்பாங்க. இதை நம்ம கழட்டி கூட மாத்திக்கலாம். எப்படி போடுறா, சப்போஸ் இந்த வீல் பெவல் வீல் இந்த சன் கியர் உடஞ்சிச்சுன்னா மாத்திக்கலாம். வாசல் பித்தளை வாசல் போயிருந்தாலும் மாத்திக்கலாம். இது பேரிங் ஓல பேரிங் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கேஜ், இது வந்து கேஜ், இதுல செட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு கப்ளிங் போட்டு செட் பண்ணிருப்பாங்க, சரியா? ஓகேவா? இதான் வந்து என்னுடைய, இது கிரவுண்ட் வீல், இது கேஜ், இது சன் கியர், இது பெவல் கியர், இது கிராஸ் பின்.